ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். எல்லாருக்கும் இனிய போகி, தெய்வீகமான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மகோன்னதமான போகி பண்டிகை, பழையன கழிதல் புதியன புகுதல், இதுதான் நம்முடைய போகி பண்டிகையை நாம் கொண்டாடுற விதம். பழையன எல்லாம் கழியணும், புதியன எல்லாம் நம்மோட புகுந்து ஆனந்தமாக கலக்கணும். இந்த போகியில் அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன பிரார்த்தனை அப்படின்னா, இந்து விரோதம் அப்படின்ற இந்த தேவையில்லாத குப்பைகள் எரிந்து சாம்பலாகட்டும், தேச விரோத சக்திகள் அவர்களுடையதான, தேச விரோத புத்தி அவர்களுடையதான, மக்களுடைய ஒற்றுமை மேல இருக்கக்கூடிய விரோத புத்தி, இதெல்லாம் இந்த போகியில் எரிந்து சாம்பலாகட்டும். இந்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமை என்கின்ற பைத்திகாரத்தனங்கள் எரிந்து பொசுங்கட்டும். நான் தமிழர்கள், நாங்கள் மலையாளிகள், நாங்கள் வந்து கன்னடக்காரர்கள், நாங்கள் இந்திக்காரர்கள், நாங்கள் வடக்கத்தியவர்கள்ன்ற இந்த பேதங்கள் அழிந்து போகும்படியா இந்த போகித்தீயில் எரிந்து பொசுங்கட்டும். நிச்சயமாகவே மகோன்னதமான சனாதனமான ஹிந்துஸ்தானம் அழகா அமையறதுக்கான எல்லா காரியங்களும் நடந்துருக்கு. இந்த போகி பண்டிகையில் அகம்பாவம், தற்பெருமை, பொறாமை, பயம் போன்ற பைத்தியகாரத்தனங்கள் எரிந்து சாம்பலாகட்டும். பக்தி, ஞானம், வைராக்கியம் இதெல்லாம் ஆனந்தமாக பொங்கி வரட்டும். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடையை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு. போகி பண்டிகையை பார்த்தால் எனக்கு எப்பொழுதுமே தோன்ற விஷயம் இந்த விஷயம்தான். ஏன்னா பாரதி சொன்ன மாதிரி ஒரு அக்னி குஞ்சு இந்துக்கள் மனசில் இந்த அழகான இந்துஸ்தானம் தெய்வீகம்ன்ற அக்னி குஞ்சு அப்படியே கனலாக இருக்கட்டும். இந்த கனல் ஊழல் அரசியல்வாதிகள், தேசத்தை துண்டாட நினைக்கக்கூடிய பைத்தியக்காரர்கள் இவர்களுடைய கொட்டங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகட்டும். புதியதான ஒரு இந்துஸ்தானம் மலரட்டும், புதியதான ஒரு பாரத தேசம் பிறக்கட்டும். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். ஆச்சரியமான இந்த பொங்கல் பண்டிகை நம்முடைய சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய பண்டிகை. சூரியன் மகர ராசியில அழகாக சஞ்சாரம் பண்றதுக்கான ஒரு மாசம்தான் இது, மகர சங்கராந்தி. இது இந்தியா முழுக்கவே கொண்டாடுறார்கள், சரியா? இது வேணுன்றதே வந்து தனியாக தமிழர்கள் தான் கொண்டாடுறோம், நிச்சயமா எல்லாருமே கொண்டாடுறோம். அத்தனை பேருக்குமே இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்றது விசேஷமான ஒன்று. முக்கியமா உலகத்திற்கான முதல் கடவுள் அப்படின்னா சூரியன் தான். சூரியன் இல்லை அப்படின்னா உலகமே கிடையாது. அந்த சூரியனுடையதான அழகான கிரணங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பொங்கல் பண்டிகை. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மாம் அமிர்தம் கமயன்னு நம்மளை அழகான இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கழிச்சுட்டு போகிறது அத்தியாச்சரியமான சூரிய பகவான் தான், சரியா? அதனால் நன்னா கொண்டாடுங்க. பொங்கி வரட்டும், பக்தி பொங்கி வரட்டும், ஞானம் பொங்கி வரட்டும், வைராக்கியம் பொங்கி வரட்டும், ஆனந்தம் பொங்கி வரட்டும், ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பொங்கி வரட்டும். மதம் மாறினவர்கள் மீண்டும் தாய் மதம் திரும்புவதற்கான பொங்கலாக இது பவிக்கட்டும். இன்னைக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் சமத்துவ பொங்கல்னா சொல்லி இஷூ எல்லாம் போட்டுண்டு நிறைய அரசியல்வாதி பைத்தியங்கள் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க, அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. அப்புறம் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி வேணுன்றவே நம்மளை வந்து பாரத தேசத்திலேருந்து பிரிக்கிறதுக்காகவே தமிழர் திருநாள், இது எல்லாருக்குமே திருநாள் தான், நிச்சயமாகவே தமிழர்களும் கொண்டாடுறோம். அத்தனை பேருக்கும் உரித்தான ஒரு பண்டிகை தான் மகர சங்கராந்தின்னு எல்லா மாநிலங்கள்லையுமே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது. சூரியனை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பண்டிகைனால இவர்கள் சொல்கிற சமத்துவ பொங்கல் இதெல்லாம் பொய் ஏமாத்துத்தனம். இவர்களுடைய பொய் ஏமாத்துத்தனம் இந்த போகியோடு எரிஞ்சு போகணும். அவரவர்கள் ஒழுங்கா இந்து தர்மத்தை கொண்டாடணும், மரியாதையா நடத்தணும், தவறாக ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அப்படி ஒரு தைரியம், அப்படி ஒரு மனோபலம், அப்படி ஒரு திருடம்
இந்துக்கள் மனசில் பொங்கி வரத்துக்கு இந்த பொங்கல் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும். இது நிஜமாகவே அழகான சிவபெருமான கொண்டாடுறதுக்கான பொங்கல், அற்புதமான கிருஷ்ணனை கொண்டாடுறதுக்கான பொங்கல். நம்முடைய ஐயனாரையும் சடலமாட சாமியையும் துர்கா தேவியையும் முருகனையும் கணபதியையும் நம்முடைய தெய்வங்களை 33 கோடி தேவர்களையும் நம்முடைய கோள்களையும் சூரியனாரையும் கொண்டாடுறதுக்கான அழகான இந்த பொங்கல் எல்லாருக்கும் நன்மையே செய்யும். இந்த போகி தீயினில் தூசாகும், எல்லாம் தீயில தூசா போகட்டும். இந்த பொங்கல் நமக்கு சகலவிதமான அனுகிரகமும் செய்யும்படியான பொங்கலாக மாறட்டும். நிஜமாவே அழகான உத்தராயண புண்ணிய காலம் இந்த தை ஆரம்பிக்கிறது. நிச்சயமாக ஒரு மகோன்னதமான ஒரு அற்புதமான ஒரு பாரத தேசத்தை பார்க்க போறோம். ஆச்சரியமான இந்த பொங்கல் நமக்கு சீக்கிரத்தில் அழகான அற்புதமான ஒரு ராமர் கோவிலை தரட்டும். ஜெயிச்சு காட்டுவோம். இந்துக்களுக்குள்ள ஒற்றுமை ரொம்ப ஜோரா உண்டாயின்றிருக்கு, சந்தேகமே வேண்டாம். நம்முடைய கோவில்கள் புனருத்தாரணமாகறதுக்கான ஒரு பொங்கல் இது. கண்ணதிற்க நாம பார்க்க போறோம். அழகான நாம மனசுல என்னெல்லாம் ஆதங்கம் இருக்கோ பாரத தேசத்தை பத்தி, அந்த தேசத்தினுடைய ஆதங்கங்கள் எல்லாம் மாறி எல்லாரும் ஆனந்தத்தை தலைக்கும்படியான ஒரு பொங்கல் பவிக்கிறது. நிச்சயமா வெயிட் அண்ட் வாட்ச். சரியா, ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ராதே கிருஷ்ணா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ராதே கிருஷ்ணா.